ஹலோ கைஸ் வெல்கம் டு படீப்ஸ். இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இன்னையிலேருந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் இப்படி ஓப்பன் பண்ணுறது வந்து கரெக்டாக அப்படின்னு நிறையா ப்ரெஸ் பீப்புள் வந்து அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, சொல்லிடுறாங்க ஒரு ஜனத்தொகையில் ஓரளவுக்கு கோவிட் இருக்குது, நம்ம இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. 30 விழுக்காடு இருக்கிறது இன்றைக்கி சுமார் 10-12 விழுக்காடு அளவுக்கு மாநிலத்தில் குறைக்கும் போது அதோட தாக்கம் சற்று குழந்தைகளுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பதட்டம் அடைய வேண்டியதில்லை. நம்ம உடனடியாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும். டெஃபினட்டாக இது வந்து என்றைக்கு உகந்த நேரங்கிறது ரொம்ப டஃப்பான இதுங்க. இப்போ படிப்படியாக எல்லா மாநிலங்களும் துவங்கிட்டாங்க. உலக சுகாதார நிறுவனம் யூனிசெஃப்பும் ரொம்ப எங்கள் கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் நீங்கள் கோவிடை நல்லா சமாளித்தால் கூட கல்வித்திறனுக்கு வரலாறு காணாத டேமேஜ் ஆகிட்டுருக்கு உலகளவில். ஸோ அதை நீங்கள் பாதுகாக்கணும். உங்கள் பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டு. அதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி எப்படி அந்த செலக்ட் ஸ்கூல்ஸில் பிரச்சனை இருக்கோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சரை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.